ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ அவரோட அம்மாவை பார்க்க வந்திருப்பார். நம்ம ஹீரோ வேறு கெட்டப் போட்டிருப்பார், ஏன்னா அவங்க அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபக சக்தி இல்லை. ஸோ இப்போ கூட நம்ம ஹீரோவோட அப்பா வீரோட இருக்காரு அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் தான் ஹீரோ வந்து அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் கெட்டப் போட்டிருக்காரு. ஸோ அப்போ தான் அவங்க அம்மா வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த கெட்டப்லாம் போட்டு அவங்க அம்மாவோட இருக்குவோம். அவங்க அம்மா அப்படியே வந்து அவரோட ரோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க, ஏன்னா நம்ம ரூஹி இருக்காங்கல்ல அவர் தான் வந்து சென்ட் பண்ணி விட்டுருப்பாரு இந்த பொருளை போய் ஹீரோ கிட்ட கொடுத்துருன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயிங்க வந்து இந்த ரூமுக்கு வராங்க. பார்த்தா யாருமே என்னடா யாருமே காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தான் அங்கே ஒரு கீபோர்டு இருக்குது. அதை பார்த்துட்டு வா கீபோர்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்களை ஆர்வத்தை அடக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் வந்து அந்த கீபோர்டை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து அந்த கீபோர்டை சூப்பராக வாசிக்கிறா. அவள் வந்து அப்படியே யார் சுற்றி இருக்கான்னு பார்க்காமலே அப்படியே வந்து வாசிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் வராங்க. இவங்க ரெண்டு பேர் ஹீரோயிங் வாசிக்கிறது அப்படின்னு நின்று கேட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயிங் வந்து ரியலைஸ் பண்ணுறா பக்கத்தில் யாரோ நிற்கிறத. ஸோ அப்போ பார்த்துட்டு சாரி நான் வந்து வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும். சரிம்மா நீ யார் அப்படின்ட்டு ஹீரோவோட அம்மா கேட்கும். இந்த மாதிரி நான் அப்படின்ட்டு ஹீரோயிங் வந்து கொஞ்சம் திக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவை பார்த்துடுறாங்களா, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ரூஹி வந்து சாவி கொடுக்க தான் நம்ம ஹீரோயிங்க அனுப்பியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாவி எடுத்து கொடுத்துட்டு இது ரூஹி கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயிங்கை பாட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு யார்ரா அப்படின்னு கேட்கமோ அவள் என்னோட புது அசிஸ்டண்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையும் சொல்லும். ஓ அப்படியா, உன்னோட புது அசிஸ்டண்ட்டான்னு ஆமாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, நம்ம ரூஹி வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நீ ஹீரோயின் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருடா, அவளை வந்து டேட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னி. டேட்டுக்கு நான் ஏன் கூட்டிகிட்டு போகணுன்னு இதை பாரு, இப்போ தான் உன்னோட ரூமர்ஸ்லாம் போயிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ நீ ஹீரோயிங்கோட சுற்றினா இன்னும் வந்து வேறு ஏதாவது குட்டி ரூமர் இருந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே ஹீரோ வந்து அவங்க அம்மா பார்க்க வரவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே நேற்று வந்து ஒரு பொண்ணு வந்து பியானோ வாசித்தால அந்த பொண்ணு நல்லா வாசித்தா, ஸோ இன்றைக்கோ கூப்பிட்டு வர முடியுமா, அந்த பொண்ணை வாசிக்கிறது நான் கேட்கணும் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்கும். நம்ம ஹீரோ அப்படியாமான்னு ஆமா அப்படின்னு, சரி நான் வந்து அந்த பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயிங்க வந்து பியானோ வாசிக்க ஓகே சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஹீரோயிங் அவரோட அம்மாவோட டாக்டரை பார்க்க போகிறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட நிலமை கொஞ்சம் கூட வந்து டிக்ரீஸே ஆகலை, ஏன்னா அவங்களது வந்து கொஞ்சம் க்யூர் ஆகுமானே தெரியல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களேன்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு பொண்ணு வந்து இது பியானோ வாசிந்தா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு, நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுங்கள், கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து அந்த ஞாபக மறதியாவது கொஞ்சம் சரியாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சரி சொல்லிடுறாரு. இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மா பார்க்க வந்துடுவாங்க, ஏன்னா ஹீரோ எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பார் இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஞாபக சக்தி இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதனால ஹீரோயிங்கும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக வந்து பியானோ வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயிங்கோட அம்மாவுக்கு வந்து ஹீரோயின் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருதா, அவங்களும் அப்படியே மேமருந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அந்த பாட்டெல்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்னாவதுன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயிங் அதை வாசித்து முடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே செம்ம ஜெல்லாயிடுறாங்க. நம்ம ஹீரோயிங்க்கு வந்து ஹீரோவோட அம்மாவை பிடிச்சிருது, ஹீரோவோட அம்மாவுக்கும் ஹீரோயிங்க ரொம்ப பிடிச்சிருது. அப்போ ஹீரோயிங் வந்து மேம்னு கூப்பிடும் போது இல்லை இல்லை நீ என்னை மேம்லாம் கூப்பிட தேவையில்ல, என் பேரை சொல்லி கூட கூப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயிங்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருது இந்த மாதிரி அவங்க நல்லா பேசவும் நம்ம ஹீரோயிங்க நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதே நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்துறாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ இல்லைன்ட்டு. ஸோ அதனால் ஹீரோயிங்கோட வாக் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போது ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்லுவார் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி, எங்கள் அம்மாக்காரு பியானோ வாசித்தது, ஸோ உனக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது ஒரு கிஃப்டாக உன்னை வந்து ஒரு டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. டேட்டுக்கானோனே ஆமாம் நீ வந்து எங்கள் அம்மாக்காக மியூசிக் வாசித்தால, ஸோ அதனால் நான் உன்னை ஒரு டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின்க்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ வந்து ஹீரோ வந்து நீ நல்லா ரெடி ஆகிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாலுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு, நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம், அதுக்கடுத்துட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அண்ட் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயிங்கும் ஹீரோவும் சேர்ந்து அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, பொம்மை எடுக்கிற கேம் அதுவும் விளாட்றாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின்காக ஒரு பொம்மையும் வந்து அதில் வின் பண்ணி கொடுத்தோடனே நம்ம ஹீரோயிங்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருது. அவங்க அப்படியே அந்த பொம்மையை பார்த்து சிரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயிங் வந்து படத்தை நல்லா பார்க்குறா. நெக்ஸ்ட் ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்ன இதெல்லாம் ஃபேக்குன்னு தெரியும், இருந்தாலும் வந்து என்னோட ஒரு ஆசை நிறைவேறிச்சு, எனக்கு ஒரு டேட்டுக்கு போகணும்னு ஆசை, நான் சாகிறதுக்குள்ள ஸோ அது நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயிங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நிறைய ஸ்பைஸியான ஃபுட்டு தான் ஹீரோ வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் சொல்வார், இந்த ரெஸ்டாரண்ட் என் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுன்னு நம்ம ஹீரோயிங் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஸ்பைஸியான ஃபுட்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்னு, அப்படியா இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் யோசிக்கும். நம்ம ஹீரோயிங் வேணால் நான் வேணால் சமைக்கவானோன்னு, நீ சமைக்கிறியா அவங்க அலோடு பண்ணுவாங்களான்னு நம்ம வேணால் கேட்டு பார்க்கலாமே, கேட்டால் ஒரு வேளை அவங்க அலோட் பண்ணாங்கன்னா நான் எனக்காக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த செஃப் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் எங்களை சமைக்க நீங்கள் அலோட் பண்ணுவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் சரி உங்களுக்கு சமைக்கணுன்னா சமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே ஹீரோயிங்கும் வந்து சமைச்சிட்டு எல்லா டிஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க டைனிங் டேபிளில். அப்போ ஹீரோவும் அதை பார்க்குறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பைட் எடுத்து வச்சோன்னே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, என்னென்னா இந்த டிஷ் வந்து அவங்க அம்மா செய்கிற டிஷ் போல. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த டிஷ் அப்படியே பார்க்க எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரியே இருக்குது, இந்த டேஸ்ட்டும் அப்படியே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது மாதிரி தான் இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா கொஞ்ச நாளில் செய்யலை, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. ஸோ அதனால தான் இந்த டிஷ்ஷை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எப்போ இந்த டிஷ்ஷு சாப்பிடணும் போல் இருக்கோ அப்போ என்கிட்ட வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போவாங்க. ஆனால் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து மூடியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஜெயண்ட் வீலில் வந்து போகணுன்னு ஆசைன்னு. நம்ம ஹீரோ அப்படியானால் இப்போ போக முடியாதேன்னு, இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதுக்குள்ளே போகணுன்ட்டு, அதில் வந்து ஒரு வாட்டியாவது போகணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ரெண்டு பேர் முடிச்சுல ஃப்ளாஷ் லைட் இருக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து வாட்ச்மேன் இருக்காங்களே அவங்க கிட்ட மாட்டிப்பாங்க. என்னங்கன்னா இப்போ வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் க்ளோஸில் இருந்திருக்கோம், ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து பேக் கேட் வழியாக உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ அந்த வாட்ச்மேன் வந்து கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகியும் தெரிஞ்சு உள்ளே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு கதை கட்டுறாரு. இந்த மாதிரி இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட், இவளுக்கு ஒரு நோய் இருக்குது, இவள் கொஞ்ச நாளில் இறந்துருவா, இவளோட ஆசை என்னென்னா அந்த ஜெயின் வீல் இருக்குல்ல ஸோ அதில் போகணுன்ட்டு, ஸோ அதனால தான் நாங்கள் இப்படி வந்தோம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லவும் அந்த ரெண்டு வாட்ச்மேனும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்தோன்னே ஒரு வாட்ச்மேன் கேட்குறாரு, இந்த மாதிரி ஏன் நாளைக்கு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ உணரோட கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி நாளைக்கு வந்து இவளுக்கு சர்ஜரி இருக்குது, ஸோ அதனால தான் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே நம்ம ஹீரோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேக்லேருந்து அந்த மருந்து டப்பா, அவங்களோட மருந்து பார்க்கல ஸோ அதை எடுத்து காமிச்சோனே தான் இவங்க ரெண்டு பேரும் நம்பிடுறாங்க. நம்பிட்டு சொல்கிறாரு, சரி நீங்கள் இப்போவே வேணால் அந்த ஜெயின்ட் வீலை ட்ரை பண்ணுங்கன்னு அந்த வாட்ச்மேன் சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயிங்க்கு ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த ஜெயின்ட் வீல் ஆன் ஆனோன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம போகலான்ட்டு. ஆனால் ஹீரோ இல்லை இல்லை நான் வரமாட்டேன், இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது யார் வருவா அப்படின்னு நம்ம ஹீரோயிங் இல்லை இல்லை வாங்கன்னு நம்ம ஹீரோவை வந்துடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து செம்மையாக பயப்படுறாரு. ஸோ இதனால தான் அவர் வந்து பயத்தை மறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அது குழந்தைங்க விளையாடுறது நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏன்னா ஹீரோ ரொம்ப நடுங்குறாரு. ஸோ அதை பார்த்துட்டு அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. நெக்ஸ்ட் இருந்தாலும் அந்த மூமெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேர் கீழே நடந்து வராங்க. நம்ம ஹீரோவால் முடியல, அவருக்கு தலை சுத்துது, ஒழுங்காக வாங்க ஒன்றாகாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேங்க்யூன்னு ஹீரோ எதுக்குன்னு, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டேட் போகணும்னு ஆசை, அந்த டேட்டை நீங்கள் நினைவேற்றிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து காசு கிடச்சிதுன்னு. என்ன காசு அப்படின்னு, அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ரூஹியோட காசு வாங்கியிருப்பாங்களே அந்த கான்ட்ராக்ட் போட்டு, அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்காரு. இப்போ ஹீரோயிங் இப்படி சொன்னோடனே வந்து என்ன விஷயம் அப்படின்னோடனே ஹீரோயிங் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறார், ஓ அப்போ பணத்துக்காக தான் என்னோட இப்படி இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயிங் அங்கேயே அப்படி நிற்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ரூஹி கிட்ட வந்து என்னடா அது அப்படின்ட்டு
அந்த விஷயத்தை பற்றி கேட்கவும் அவரும் சொல்லிடுறாரு, ஆமாம் நானும் அவளுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம், இப்போ உன்னோட ரூமர்ஸ் போயிடுச்சு, அண்ட் அவளுக்கு வந்து காஸ்ட் தேவைப்பட்டுச்சு தான், உங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன், ஸோ அவளுக்கும் தேவை இருந்தது உனக்கும் தேவை இருந்ததுல, ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ட்டு அவர் ஹீரோ கிட்டே சொல்கிறாரு. அப்போ ஹீரோ என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லியிருக்கலாம் நானும், இல்லை சொல்லாதான் இருந்தேன், இருந்தாலும் சொல்லலை அப்படின்ட்டு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ கேட்குறாரு, உனக்கு எங்கேருந்துதா இவ்வளோ பணம் கிடச்சணும்னு, அது ஏன் பண்ணோண்டா அதை தான் கொடுத்தேன்னு ஹீரோ, நான் உனக்கு ரிட்டர்ன் பண்ணுறனு, இல்லை இல்லை வேணாம் அப்படின்ட்டு ரூஹி சொல்றாரு. அப்ப ரூஹி சொல்றாரு, இந்த மாதிரி பிரஸ் மீட் நடக்க போகுது, நீயும் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பாட்டு எழுதுறீங்களே, ஸோ அதனால பிரஸ் மீட் நடக்க போகுது நாளைக்கு, ஸோ ஹீரோயிங்க அதுக்கு வருவா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இங்க ஹீரோயிங் வந்து ஹீரோ வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது என்னன்னா, அவங்க வந்து ஒரு இயரிங் வந்து வேணும், ஆனால் வந்து காசு இல்லை அவங்க கிட்ட, ஸோ அது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்திருக்கும், ஸோ அந்த இயரிங்கை தான் நம்ம ஹீரோ இப்போ வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த இயரிங்கை பார்த்து நம்ம ஹீரோயிங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்றாங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க அம்மா வராங்க, வந்து ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்து, இது விட்டமின் ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கோ, நான் ரூமில் பார்த்த ஒரு விட்டமின் டேப்லெட் இருந்தது, நீ எதுக்கு டேப்லெட் எடுக்கிறேன்னு தெரியல, ஆனால் இந்த ஜூஸ் குடிச்சுக்கோ, இது குடிச்சுன்னா உனக்கு விட்டமின் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயிங் வந்து அந்த விட்டமின் ஜூஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் ஒன்றும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட என் டிசீஸை பற்றி சொல்லலை அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ரூஹி வந்து நம்ம ஹீரோயிங்கை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருப்பாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரஸ் மீட் நடக்க போகுது, ஸோ அதில் தான் நீயும் ஹீரோவும் வந்து டேட் பண்ணுறீங்கன்ட்டு ரிலீவ் பண்ண போகிறோம் ஓகேவான்னு. ஓகே தான், ஆனால் வந்து நான் அதை சொதப்பிட்டேனான்னு, நீ சொதப்ப மாட்டேன், இது வந்து தயங்காமல் இரு, அப்போ நீ சொதப்ப மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோயிங் இருந்தாலும் பயப்படுறாங்க, இது ஃபர்ஸ்ட் டைமில், ஸோ அதனால் இங்கே அந்த பிரஸ் மீட் நடக்குது. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஒன்றுமே இல்லை, இப்போ அவன் என்னோட எக்ஸ் ஓகேவா, நானும் அவ்வளோ டேட்டே பண்ணலை இப்போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயிங்கை பற்றி சொல்கிறாரு. அப்போ ப்ரெஸ்ல இருக்கவங்களும் யார் அது காமிங்க அப்படின்னு, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோ எங்கே கூட்டிகிட்டு வர உள்ளே போகிறாரு. அங்கே ஹீரோயிங் வந்து டென்ஷனாக நிற்கவும் நம்ம ஹீரோ வந்து, நீ டென்ஷன் ஆகாத, நீ வந்து சில்லாயிரு ஓகேவா, அண்டு நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, அப்போ தான் உனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நீ சொதப்பிடுவன்ட்டு நீ பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோயிங்கும் அப்படியே ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ வா என் கையை பிடிச்சிக்கோன்னு நம்ம ஹீரோயிங்கும் வந்து ஹீரோவோட கை இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வெளில வராங்க. நம்ம ஹீரோயிங்க வந்து ஹீரோ வெளில கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு, இந்த மாதிரி இவ தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து ப்ரெஸ்ல இருக்கவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கொஸ்டின் கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஜெலஸே ஆகலையா, ஹீரோ வந்து அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கொலாப் பண்ணி சாங் பாடும்போதுன்னு, நம்ம ஹீரோயிங் வந்து எனக்கு ஜெலஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அந்த கொஸ்டின் கேட்டால அந்த பொண்ணு சொல்கிற, ஓ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்களும் ஹீரோவும் உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, இது ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் இதை பார்த்து வந்து நம்ம ஹீரோ இங்கே என்ன பண்ணேன்னு தெரியாமல் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோவை அப்படியே இழுத்து பிடிச்சி வந்து லிப் டு லிப் கிஸ் அடிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.